எந்த காரியத்திலையும் பொய் சொல்லாதே. அது பொய் சொன்னா நல்லது மாதிரி தெரியும், பொய் சொன்னா அந்த இடத்துல தப்பிக்கிற மாதிரி தெரியும். இவா உண்மை இதுதான் அப்படிங்கறத உண்மையை நீங்க சொல்லிருங்க. பொய் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை வைக்காதீங்க. ஏன்னா நபிமார்களோடும் சித்தீகன்களோடும் சாலிகன்களோடும் நன்மக்களோடும் உங்களை சேர்த்து வைப்பதிலே பிரதானமான அம்சம் உண்மைதான். யார் அப்படி பொய் சொல்லாமல், சின்ன விஷயத்துல கூட நம்ம தேவையில்லாம பல காரியங்கள்ல பொய் சொல்றோம், அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்படி பொய்யினுடைய நிலையை விட்டு நீங்கள் தவிழ்ந்தால் அல்லாஹ் சதரா அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விசாரமாக்குவாங்கடா. அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலன்கள், அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாரமாக்கி விடுவான் என்று, அதாவது நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் அல்லவா, ரப்பி ஷரஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாரமாக்குன்னு சொன்னாங்களே. நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்ததாக சொல்கிறானே, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாயகமே உங்களுடைய உள்ளத்தை விசாரமாக்கவில்லையான். அந்த